வணக்கம் நண்பர்களே. தனது 21வது வயதில் வியாபாரத்தில் தோல்வியடைந்தவர், 22வது வயதில் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை தழுவியவர், 24 வயதில் வியாபாரத்தில் மீண்டும் தோல்வியடைந்தவர், 26வது வயதில் மனைவியை இழந்து துன்பத்தில் மூழ்கியவர், 27 வயதில் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டார், 34 வயதில் கட்சி பதவிக்கான தேர்தலில் தோல்வியடைந்தார், 45 வயதில் செனட்டர் பதவிக்கான தேர்தலில் தோற்றார், 47 வயதில் உதவி ஜனாதிபதியாக தேர்தலில் தோற்றார், 49வது வயதில் மீண்டும் செனட்டர் பதவிக்கான தேர்தலில் தோல்வி. இப்படி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்தவர் அப்ரஹாம் லிங்கன். அத்தனை தோல்விகளிலும் தோழாமல் போராடிய அவர் தனது 52வது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார். எந்த தோல்வியும் அவருடைய முயற்சிகளை முடக்கியது இல்லை. முயற்சிகள் தொடர்ந்தால் தோல்விகள் எப்பொழுதும் நிலையானது அல்ல என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.